ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளையை மறுபடியும் என் இடத்துல வந்துவிடு. ஒரு ஸ்டோரி சொல்லி நான் இப்பொழுது முடிக்க போகிறேன், நன்றாக கவனிங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் மிகவும் கொடூரமானவன், யாரையும் மன்னிக்கவே மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கண்டிப்புள்ளவராக இருப்பார். இவருடைய சகோதரன் இவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு தூரமான இடத்துக்கு போயிட்டார். போய் 5 வருடம் கழித்து எங்கள் அண்ணன் இதெல்லாம் மறந்துருப்பார், நம்ம ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுத இந்த தம்பி வளர்த்த நாய் இருந்தது. அந்த நாய் அவரை பார்த்து வால் ஆட்டுச்சான். உடனே அண்ணன் என்ன செஞ்சார், நன்றி கெட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவனை பார்த்து நீ வால் ஆட்டுறியான்னு சொல்லி அந்த நாயின் வாலை வெட்டி விட்டு தம்பியை விரட்டி விடுகிறார். சில நாட் கழித்து இதே தவிர தன் மகன் செஞ்சுட்டு அப்பா விட்டு தூரம் போயிட்டான். பலவிதமான வேதனை கண்ணீர் போராட்டத்தை அனுபவிக்கிறான். இப்பொழுது மறுபடியும் அப்பா இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, எங்கள் அப்பா எவ்வளோ கடினமானவர், என்னுடைய சித்தப்பா மனம் மாறி வரும்பொழுது கூட ஏற்றுக்கொள்ளாதவர், என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார், அதே தவிர நான் செஞ்சிட்டேனே என்று சொல்லி இவன் உள்ளத்தில் ஒரே கண்ணீரோடு கூட கடைசியாக ஒரு கடிதத்தை எழுதலாம் என்று ஒரு கடிதம் எடுத்து எழுதுகிறான். அப்பா, உங்களுடைய பிள்ளை நான் எழுதுகிறேன், உங்களுக்கு விரோதமாக நான் தவறு செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிக்காததை நான் செஞ்சுட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், என்னை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒருவேளை நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறது உண்மையாக இருந்தால், நம்முடைய வீட்டு பக்கத்தில் ரயில் தண்டவாளம் போகுது, அதில் இந்த நாள் இந்த நேரத்தில் நான் வருவேன், அப்படி வரும்பொழுது உண்மையிலேயே நீங்கள் என்னை மன்னிச்சிருந்தா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தின் மேலே ஒரு வெள்ளைக்கொடியை கட்டுங்க, அப்போ அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டாருன்னிட்டு நான் வருவேன், அப்படி அந்த மரத்தில் வெள்ளைக்கொடியை நீங்கள் கட்டலைன்னா அப்பா என்னை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன்னு தெரிலப்பா எனக்கு என்று கண்ணீரோடு கூட அவன் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். அந்த நாள் வந்தது. இவன் ட்ரெயினில் ஏறி உக்காந்து பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான். உள்ளத்தில் ஒரே பயம், அப்பா மரத்தில் கொடி கட்டியிருப்பாரா இல்லையா தெரில என்று. அப்பா கொடூரமானவர், கோபக்காரர் என்று இவனுக்கு நன்றாக தெரியும். வீடு கிட்ட வந்தது, இப்போ மரத்தை பார்க்குறான், மரமே காணோம். என்ன நடந்தது, மரம் முழுக்க வெள்ளை கொடியினால் அப்பா கட்டியிருந்தாராம். இவனுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதுவே அப்பா இவனை பார்த்து கட்டி பிடிச்சி கதறினாராம். அப்போ தான் இவன் கண்ணீரோடு கூட அப்பா பார்த்து கேட்டானாப்பா, நீங்கள் உங்கள் தம்பி இதே தவறு செய்யும் போத நாய் அவருக்கு வாலாட்டினதை கூட வெட்டிட்டீங்க, அதே போல தான் எனக்கும் செய்வீங்க நான் நினச்சேன்ப்பா, அதனால தான் ரொம்ப பயந்துட்டேனே. அப்பொழுது அப்பா அவனை கட்டி பிடித்து கொண்டு கண்ணீரோடு சொன்னாராம், மகன் அவன் என்னோடய தம்பி, நீ என்னோடய மகன்டா, எப்படி நான் உன்னை மறப்பேன், நீ போனதுலேருந்து நான் சாப்பிடுவேலை, இரவும் பகலும் உனக்காக நான் தவிச்சிட்டே இருந்தேன், என் பிள்ளையே நீ வந்துட்டேன்னு அவன் செஞ்ச எந்த காரியத்தையும் குறையும் அவர் சொல்லாமல் கட்டி தழுவி கொண்டு வீட்டுக்கு போனாராம். அது தான் பரலோக தகப்பனும் நமக்கு செய்கிறார். ஆண்டவரை பார்த்து இந்த நாளில், ஆண்டவரே பல காரணத்தின் நிமித்தமாக உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன், இப்பொழுது மறுபடியுமாய் வருகிறேன் என்று சொல்லி என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுடைய ஜப வாழ்க்கையை மறுபடியுமாக எழுப்புங்க, உடைந்து போன்ற அந்த பலிபடுத்த எழுப்புங்க, மறுபடியுமா வேதத்தை வாசிங்க, கர்த்தருக்காக பிரகாசிங்க. சில நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளவே இருக்கலாம், கவலைப்படாதீங்க, தேவ பிரசனம் உங்கள் வீட்டுக்குள்ளாகவும் வரும். அநேகரை குறித்து ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தளர்ந்து போன ஒரு நிலையில காணப்படுகிறீர்கள், ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஜபிக்கிறீங்க ஒரு அர்த்தமே இல்லாத ஜபம், வேதத்தை படிக்கிறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேன்னு, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க ஏதோ செய்யணுமேன்னு செய்கிறீங்க. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மறுபடியுமாக இடிந்து போன உடைந்து போன பலிபடத்தை நான் கட்டப்போகிறேன், என் பிள்ளைகளையே என் அன்பை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் படுக்கையில் கூட நாங்கள் உண்மை நினைக்கணும், ஆண்டவரே ராஜாமத்திலே உண்மை நாங்கள் தியானம் பண்ண வேண்டும், ஆண்டவரே மறுபடியும் அவருடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கள் என்று இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார்கள்.